இந்த தமிழ் பாடலை இங்கு நம்மை பலர் கேட்டிருப்போம். அமுதம், அமுதம் என்றால் என்ன? வேதங்கள் அமுதம் என்ற ஒன்றை தங்கள் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்பதற்காக, வயது குறையக்கூடாது என்பதற்காக, அளவும் பொலிவும் குறையக்கூடாது என்பதற்காக அவர்கள் உண்ட உணவே இந்த அமுதம். அந்த அமுதத்தை சுவைக்கு இனி நிலை இல்லையாம். அப்படிப்பட்ட சுவையான ஒரு மொழியே நம் தமிழ் மொழியாம். இப்படிப்பட்ட தமிழ் மொழியிலே எனக்கு தமிழில் பேச வாய்ப்பு கிடைத்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு கொடுத்த தலைப்போ ஜம்புத்தி மலர், ஜம்புத்தி பிரகடனம். இதை பற்றி நான் கூற வேண்டும் என்றால், எனக்கு கொடுத்த தலைப்போ ஜம்புத்தி பிரகடனம். இதை பற்றி நான் கூற வேண்டும் என்றால், இதை இந்த பிரகடனத்தை மேற்கொண்டவர் நமக்கு தெரிந்த வீரர்களின் ஒருவரான, மருந்துகளின் ஒருவரான இளம் மருதான சின்னவர் அவரே இந்த பிரகடனத்தை மேற்கொண்டார். நம் தமிழர்கள் என்று சொல்ல நாம் பெருமைப்பட வேண்டும். ஏனெனில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதலில் சுதந்திர போராட்டத்தை ஆரம்பித்தவர்கள் தமிழர்களே. அதிலும் முதலில் ஆரம்பித்தவர் பேரூராட்சியத்துடன் சென்று மருது சகோதரர்களே இந்த போராட்டத்தை முதலில் ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட தமிழனின் சொல்ல நான் பெருமைப்படுகிறேன். இந்த தமிழ் சின்ன மருது அவர் ஆங்கிலேயர்களை ஈனங்கள் என்று கூறினார். ஏனென்றால் அவர்களுக்கு ஈனமும் இல்லையாம், மானமும் இல்லையாம். அதனாலே அவர்களை ஈனர்கள் என்று கூறினார்கள். அது மட்டுமல்ல, நாம் இங்கு பசி பட்டினி என்று காசைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஈனர்களோ நம்முடனே நம்மிடம் இருந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் தங்கள் நாட்டின் சூறையாடி சென்றார்கள். இதனை பொறுக்க முடியாமல் உண்ண உணவில்லை, வாழ வழி இல்லை, சுதந்திரமும் இல்லை என்று குரல் கொடுத்தார் இந்த சின்ன மருது. அப்படித்தான் இந்த பிரகடனம் ஆரம்பித்தது. இந்த பிரகடனத்தில் அவர் ஈனர்களை எங்கு கண்டாலும் அவர்களை அழித்து விட வேண்டும் என்று அனைவரிடமும் கூறிக்கொண்டார். இந்த பிரகடனத்தை கோயில் சிறப்பிலும் ஒட்டி வைத்தார். நமக்கு தெரிந்தது என்ன? நம்மிடையே நிறைய படிக்காதவர்கள் எண்ணிக்கை அதிகம் என்று தெரியும். ஆனால் அக்காலத்தில் தமிழில் எழுத படிக்க அனைவருக்குமே தெரியும், பிழை இல்லாமல். ஆனால் இப்பொழுது பிஏ தமிழ் படித்தவன் கூட தமிழில் பிழை காட்டுகிறான். ஏனென்று கேட்டால் கடினமான மொழியாம். அப்ப இருக்க தமிழ் எப்படி அப்பொழுது எந்த குறையும் இல்லாமல் எழுதியிருப்பார்கள்? எல்லாம் நாம் மறந்ததுதான். மரபு தமிழனா இருக்காதே. தப்பு செய்த உப்பை உண்டால் தண்ணீர் கொடுக்க வேண்டும். நன்றாக சொல்லியிருந்தால் எனக்கு கைத்தட்டுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பினை ஒழிய ஒரே மொழி தமிழ் மொழியாம். அப்படிப்பட்ட தமிழ் மொழியிலே தமிழ் தோன்றிய இத்தமிழ்நாட்டிலே நான் பிறந்ததற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பல கூறுகையில், நம் நாட்டில் பல பள்ளிகளில் தமிழில் பேசுவதே குற்றம் என்று கூறும் பள்ளிகள் அறிய நாம் கண்டிருப்போம். ஏன், நாம் அங்கு படித்திருக்கலாம். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே எனக்கு தெரியாத தமிழ் வரலாற்றின் ஒரு பகுதி இந்த சின்ன மருதின் ஜம்புத்தீவு பிரகடனம். இதை பற்றி எனக்கு கூற வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு அழகான, அற்புதமான, அறிவார்ந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த நம் கல்லூரிக்கும், கல்லூரி தலைமை ஆசிரியர் தலைமைக்கும் மற்றும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு, இதே போல பல நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.